நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் என்ன ஒரு பயனில் தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னா, கடந்த 8ஆம் தேதி தாம்பரம் டு செங்கோட்டை ட்ரெயின் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. அது எந்தெந்த ஊர் வழியாக செல்லுது, என்ன ஸ்டாப்பில் நிற்கிது, அந்த டிக்கெட் ரேட் என்ன, அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த பயனில் தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தாம்பரம் டு செங்கோட்டை ட்ரெயினானது இப்போதைக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் இயக்குறாங்க. அது என்ன கிழமை பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துலேருந்து செங்கோட்டைக்கு சண்டேயும், அதே மாதிரி செங்கோட்டை தாம்பரத்துக்கு மண்டேயும் இயக்குறாங்க. இப்போதைக்கு வாரத்தை ஒரு நாள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நாட்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கிழமை பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துலேருந்து சண்டே, செவ்வாய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாழன் அந்த கிழமை இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செங்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கள், புதன், வெள்ளி இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 நாள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ தாம்பரம் டு செங்கோட்டை எந்தெந்த ஊர் வழியாக செல்லுது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து சண்டே தான், சண்டே தான் இயக்குறாங்க. ஸோ சண்டே டேட் போட்டு 16ஆம் தேதி சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது இருக்குல்ல, டிபிஎம் எஸ்இடி எஸ்எஃப் எக்ஸ்பிரஸ் 20683, இதுதான் அந்த நியூ ட்ரெயின். ஸோ இதோட ரேட் என்னென்னு பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 435 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது எக்கனாமிக் கிளாஸ் இருக்குது, ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 1060 ரூபா இது பண்ணுறாங்க. இது 2A ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 1620 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது, அது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்லீப்பர் கிளாஸ் பார்த்திங்கன்னா 435 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ரூட் வழியாக போகுது பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் வந்து தாம்பரத்தில் வந்து 9 மணிக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி விழுப்புரம் ஜங்ஷன், திருப்பாதிரி, புலியூர், இது கடலூர் மாதிரி நல்ல பயனுள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பாதியூர் புலியூர் வந்து எடுத்து நிற்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, அடுத்து வந்தீங்கன்னா திருவாரூர் ஜங்ஷனில் நிற்குது, திருப்பறைப்பூடி அது இருக்குது, திருப்பறைப்பூண்டி இருக்குது, முட்டுப்பேட், பட்டுக்கோட்டை இது இருக்குது, அடுத்து வந்து அறந்தாங்கியில் நிற்குது, காரைக்குடி ஜங்ஷன், அருப்புக்கோட்டை, விருதுநகர், திருநெல்வேலி, சேரமாதேவி, அம்பாசமுத்திரம், பாவச்சத்திரம், தென்காசி, அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை நிற்கிது லாஸ்ட்டாக உங்களுக்கு. ஸோ இதில் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 நிமிஷம் நிற்கிது. அதிகமாக நிற்கிற இடத்த இப்போ நம்ம பார்ப்போம். திருவாரூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நிற்கிது. அது திருவாரூர் ஜங்ஷன் இருக்குல்ல, அங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்கிது. அதை விட்டுட்டிங்கன்னா மற்ற எல்லாமே 2 நிமிஷம் தான் நிற்கிது. திருநெல்வேலி ஜங்ஷனில் ஒரு 5 நிமிஷம் நிற்கிது. ஓகேங்களா, அதிகமாக தான் நிற்கிது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு 2 நிமிஷம் தான் நிற்கிது. தென்காசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நிற்கிது, மற்றலாம் 2 மினிட்ஸ் தான் ஸ்டாப் போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வழியாக தான் செல்லுது. அதாவது பார்த்தீங்கன்னா தாம்பரம், விழுப்புரம் ஜங்ஷன், திருப்பாதிரியூர், புலியூர், இது கடலூர் மாவட்டத்துக்கு வருது, மயிலாடுதுறை, திருவாரூர் ஜங்ஷன், திருப்பறை, திருப்பூண்டி ஜங்ஷன், முட்டுப்பேட்டை, அது புதுக்கோட்டை. ஸோ இந்த வழியாக தான் செல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறொரு பயனில் தகவலை மீட் பண்ணிட்டேன். தேங்க்யூ.